களிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு போராட்டம், அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக போராட்டத்தில் இருந்து பின்வாங்கியதா பாமக, முக்கிய சந்திப்பின் வெளிவந்த பின்னணி, நடந்தது என்ன என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கடந்த அதிமுகவினுடைய ஆட்சியில சட்டமன்றத்துல ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டது. பின்வரும் நாட்களை பார்த்தோம் அப்படின்னாக்க, வன்னிய சமுதாயத்துக்கு எதிராக 100-க்கும் மேற்பட்ட சாதிகள் ஒன்றிணைந்து, பல்வேறு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் ஒன்றிணைந்து, மதுரை கிளை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு எல்லாத்திலுமே வழக்கு போட்டு இந்த இடத்திற்கான இடஒதுக்கீடை முற்றிலுமாக ரத்து செய்தார்கள். பின்பு வந்த திமுக ஆட்சியினுடைய முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, வன்னியர்களுக்கு நிச்சயமாக 10.5% இடஒதுக்கீடு என்பது எங்களுடைய ஆட்சி காலத்துல நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு, ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து வந்த சூழலுமே இது வரைக்குமே இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கல. இது குறித்து பல்வேறு முறை பாமகவினுடைய தரப்புல கேட்ட போது, நாங்க கமிஷன் அமைச்சிருக்கோம், 3 மாசத்துல வரும், 6 மாசத்துல வரும், தரவுகள் சேகரிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை சொல்லி காட்டி இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத தாமதப்படுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்தான் கடந்த மாதம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்குள்ள என்ன சொன்னார் அப்படின்னாக்க, மே 31 என்பதுதான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இறுதி கெடுவாக இருக்கப்படுகின்றது. இல்லை என்றால் என்னுடைய தம்பிகள் தயாராக இருக்கின்றார்கள், நாங்கள் எத்தகைய போராட்டத்தையும் பெற்று இடஒதுக்கீடு நிச்சயமாக வென்றே தீர்வோம் சொல்லியிருந்தாங்க. இதற்கேற்ற போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதம் மே 31 தான் இறுதி கெடு அப்படின்னாங்க. அது போலவே வன்னிய சங்கத்தினுடைய தலைவரும் சொல்லியிருந்தாரு, இந்த 31க்குள் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் ஜூன் மாதம் அதில் விளையாடுவதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில ஒரு பெருமளவு எதிர்பார்ப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மே 31 அப்படிங்கிறது தூண்டுகோலாக நம்மளை தூண்டிக்கிட்டே இருந்தது. மே 31 முடிஞ்சது, 1, 2 என எல்லா நாட்களும் முடிந்து வந்து இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, மே 31 முடிஞ்சதுன்னா பாமக போராட்டம் பண்றதா சொல்லியிருந்தது, ஏன் பண்ணல? அன்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு மேடைகள்ல பேசினாரு, அப்ப அதெல்லாம் வெற்று பேச்சா? இவங்க வந்து திமுக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடஒதுக்கீடு தேர்தல் நேரத்துல இடஒதுக்கீடு வர வச்சுட்டு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லிட்டு திமுக தேர்தலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இடஒதுக்கீடு கொடுத்துச்சு, நாம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்பது போன்ற பல்வேறு தேவையற்ற கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல வன்னிய சமுதாயத்தை சார்ந்த காக்கை வன்னியர்கள், கங்காணி வன்னியர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு விஷமத்தன்மை விமர்சனத்தை முன்வச்சிட்டு இருக்கிறாங்க. துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரா பொறுப்பு ஏற்றதுமே போய் சந்திச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இதே மாதிரி முன்னாடி 2019 இடைத்தேர்தலுமே அது நடந்தது. என்ன அப்படின்னாக்க, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஐயா திரு ராமதாஸ் அவர்களும் ஒரு நட்சத்திர விடுதியில ரகசியமா சந்திச்சு திமுக உடனான கூட்டணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. பல்வேறு கட்டுக்கதைகள் அந்த தருணத்துல வந்தது. அதே போல தற்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, இவரு தலைவரா வந்து பதவியேற்றுட்டு போயிட்டு திரு துரைமுருகன் அவர்களை சந்திக்கிறாரு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, அதை வந்து கூட்டணி குறித்து தான் இவங்க பேசுறாங்க, கூட்டணிக்காக தான் அமைதியா இருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சென்னையை ஸ்தம்பிக்க வச்சாங்க, இப்பயா போராட்டம் பண்ணாம இருக்கிறாங்க? இந்த இடஒதுக்கீடு வந்து பாமக அரசியலாக்குது, அதை வச்சு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஏமாத்துது அப்படின்ற பல்வேறு விஷயத்தன்மையான பதிவுகளை, பேச்சுகளை காணொலிகளின் வாயிலாகவும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எழுத்துக்களின் மூலமாகவும் சமூக வலைதளங்கள்ல இந்த பிஜேபி வன்னியர்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, பிஜேபி தான் இவங்களுக்கான அடையாளம் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. சரி, நீங்களே கேட்கலாம், ஏப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, வன்னியசங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, மே 31 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இறுதிக்கெடு, அதுக்குள்ள நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க, நடப்பு கல்வி ஆண்டுல 1000-க்கணக்கான மாணவர்கள் இந்த இடஒதுக்கீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதன் வழியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கும் மேற்கொள்ளக்கூடிய படிப்புகளுக்கும் ஏதுவா இருக்கும், உதவியா இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்களே, இப்ப ஏன் பாமக வந்து போராட்டத்தை அறிவிக்கல? அப்ப வேற ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக கூட கூட்டணி போலாம் என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு நாம வந்து விடையளிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, முதல்வர் அவர்கள் மே மாதத்தினுடைய இறுதி நாட்கள்ல வெளிநாடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பயணங்களை, தொழில் ரீதியான மற்றும் பார்த்தோம் அப்படின்னாக்க சில முக்கியமான விரிவாக்கங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிநாடு போறாரு. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, அதுக்குள்ள அந்த பயணம் முடியுது, அதுக்கு உடனே என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த ரயில் கோர விபத்து, அதுக்கிடையில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கள்ளச்சாராய விபத்து, கள்ளச்சாராய மரணம் என்பது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு இருக்குது.
நாம இடஒதுக்கீடு போயிட்டு இந்த நேரத்துல திணிக்கிறோம் அப்படின்னாக்க இதை திருப்பியும் பத்தோடு பதினொன்றாக அவர்கள் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக தான் காலம் தாமதமாக மாறினாலும் சற்று நிதானத்தோடு சாணக்கியத்தனமாக நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த இடஒதுக்கீடுகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை என்பது பொறுமை காத்துட்டு இருக்குது. ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முறை சொல்லியிருப்பாரு, நாம இந்த இடஒதுக்கீடை அவசரப்பட்டோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நாம முந்தி கொண்டு போய் வாங்குறதுல பலன் இல்ல, தரவுகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில மீண்டும் பெறக்கூடிய இடஒதுக்கீடு என்பது இனி எந்த ஒரு சூழலிலும் இடஒதுக்கீடு யாரும் ரத்து செய்ய முடியாத அளவிற்கு நாம் இந்த இடஒதுக்கீட்டினை வலிமையோடு பெற வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப நாளைக்கே வந்து போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தினுடைய வலிமை என்பது மிகப்பெரிய அளவுல வன்னிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நலனை கெடுக்கக்கூடிய வகையில தான் இருக்குதும். இந்த போராட்டத்தை தற்போது வரை அறிவிக்காததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்களுடைய பேச்சை நீங்க உற்று கவனிச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இறுதிக்கு முதல் நாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க வன்னியர்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடிய ஒரே காரணத்திற்காக வேற எதுவும் பண்ணல, போய் அடி அடிக்கல, போய் அடி சண்டை போடல, போய் வேற ஒருத்தோட்ட போயிட்டு பண்ணல. வன்னியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் அலுவலகத்துக்கு முன்பாக அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நகர முக்கியமான இடங்கள்ல கையில கொடியை பிடிச்சிட்டு இடஒதுக்கீடு கேட்டாங்க அப்படின்றதுக்காகவே ஏறத்தாழ 4000+ மேற்பட்டோரின் மீது வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இதை அரசு சிறப்பு கவனம் எடுத்துக் கொண்டு இவர்களின் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசினுடைய அந்த உறுதித்தன்மையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இது நிதர்சனமான உண்மை. நாம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல போராட்டம் செய்ததாக இருக்கட்டும், அதற்கு பின்பு பல்வேறு போராட்டங்கள் செய்ததாக இருக்கட்டும், இதற்கான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. நாம எப்படியாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என் தம்பிகளின் மீது வழக்கு வரக்கூடாது, மாறாக அவர்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீடு எதுக்காக வாங்குறோம்? இடஒதுக்கீடு வாங்குறதே நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய பொம்பளை பிள்ளைங்க, நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாருமே இடஒதுக்கீட்டினால் கல்வியும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான். ஆனா இடஒதுக்கீடு வாங்குவதற்கு இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல முன்னெடுத்தா இதுல 4000 பேர் 5000 பேர் வழக்கை வாங்கிட்டு தினந்தோறும் ஜாமீனுக்கு அலைஞ்சா அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்தது பாமகவா இருக்காதா என்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இதற்கு முந்தைய காலத்தில் நடந்தது வேறு, ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேறு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இடஒதுக்கீடு நிச்சயமா தரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. காலதாமதம் ஏற்பட்டாலும் நாம் அதற்கான முழுமையான தரவுகளை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு வேறு வழியே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கீங்க. தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இடஒதுக்கீடு கொடுத்தே ஆக வேண்டும். இதுல திமுக கூட கூட்டணி வச்சுதான் பாமக இடஒதுக்கீடு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நாளைக்கே போராட்டம் அறிவிக்கலாம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நம்ம முடக்கலாம். ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் வலுக்கட்டாயமா அந்த அரசு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வழக்கு போடும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது ஏறத்தாழ 10000-20000 பேர் மீது வழக்கு போடும். இதை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுத்தமா விரும்பல. எப்படியாவது தன்னுடைய தம்பிகளின் மீதோ தங்களுடைய தங்கைகளின் மீதோ எந்தவித ஒரு வழக்கம் இன்றி அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம சில இடத்துல சத்திரியத்தனத்தையும் தாண்டிய சாணக்கியத்தனத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். இதுல திமுக கூட கூட்டணி வச்சு இடஒதுக்கீடு வாங்கணும், இடஒதுக்கீடுக்காக திமுக கூட வந்து கூட்டணி வைக்க போது என்கிற எந்தவித ஒரு தேவையில்லாத வார்த்தையுமே நம்ப தகுந்தற்ற ஒன்றுதான். ஏன்னா நாம திமுக கூட கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியம் தெரியும் கிடையாது. நாம சொல்லிட்டு இருக்கு 2026 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி. நேற்றைய தினம் கூட கும்பகோணத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறாரு, அப்ப கூட என்ன சொல்றாரு, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் எங்களுக்குன்றாரு. ஒரு முறை வந்து திமுக கூட நாங்க நிக்க போறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லல, எங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், 50 ஆண்டுகள் செய்யக்கூடியதை நான் 5 ஆண்டுகளில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இடஒதுக்கீடு அரசியலை வைத்து கூட்டணிக்காக பேரம் பேசுகின்ற, கூட்டணிக்காக நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கிற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்பதை காக்கை வன்னியர்களும் கங்காணி வன்னியர்களும் பிஜேபியினுடைய அடிவரடி வன்னியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எத்தனையோ நீ பேசிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு ஐயா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறைக்கே செல்லாமல் அரசியல் கட்சியினுடைய தலைவராக எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சாதி கட்சின்னு சொல்லுவாங்க, சாதி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. யாரும் இன்னைக்கு சிறைக்கே சென்றது கிடையாது. ஏன் இன்னைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு, எந்த சிறைக்கு போயிருக்கிறாரு? அண்ணாமலை இருக்கிறாரு, எந்த சிறைக்கு போயிருக்கிறாரு? யாரும் இன்னைக்கு சிறைக்கு செல்லாமல் மக்களினுடைய பிரதிநிதியாக முன்வந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தன்னுடைய ஆயுட்காலத்தில் 600 ஆண்டுக்கும் மேலாக இந்த இடஒதுக்கீடுக்காக போராடியதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறைகளிலும் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு நெஞ்சை பிளந்து இருதய அறுவை சிகிச்சை பெற்றவர் தான், செய்தவர் தான் நம்முடைய இனமான காவலர் டாக்டர் ஐயா என்பதை நாம் நம்முடைய உறவுகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக இடஒதுக்கீடு வென்றே தீருவோம். பாமக எதுவும் பண்ணல, பாமக அப்படி பண்ணிட்டு இருக்கு, பாமக பொறுமையா இருக்கின்ற காரணம் எல்லாம் அரசியல் ரீதியாக நாம் சில விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக எடுத்தோம் கவுத்தோம் என்றெல்லாம் செய்துவிட முடியாது. நாம பொறுமையா நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். அப்படி போராடணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா பிஜேபி கிட்ட போய் சொல்லுங்க, இத்தனை ஆண்டு காலம் நீங்க தலைவரா வந்து நொட்டீங்களே, ஒரு தடையாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக எங்களை போராடி இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சிகளும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முன்வைத்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் சாதாரண ஒரு அறப்போராட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டமோ தமிழ்நாடு அரசை கண்டித்து செய்யாது. ஆனால் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிதான். இந்த இடத்திற்கான ஒரே அடையாளம் பாட்டாளி மக்கள் கட்சிதான். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு சம பங்கின அளவில் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுத்து குரல் கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இடஒதுக்கீடனை நிச்சயமாக வென்று தருவோம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் முதலமைச்சரை சந்திக்கிறார். உடனே சொல்லாதீங்க எத்தனை தப்பா போய் சந்திப்பாரு, ஒவ்வொரு தடையும் போகல இப்போ ஒரு அப்ப வரும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. காலம் நிச்சயமாக வன்னியர்களுக்காக கனியும், இடஒதுக்கீடு நிச்சயமாக வன்னியர்களுக்கான முழு பணியையும் முழு வேலைவாய்ப்பையும் முழு கல்வியையும் நிவர்த்தி செய்து மனு கொடுக்கின்ற இயக்கமாக இல்லாமல், சமுதாயமாக இல்லாமல், மனு பெறுகின்ற சமுதாயமாக நிச்சயம் இந்த மண்ணில் நாம் வீறுநடை போடுவோம். இடஒதுக்கீட்டினை நாம் வென்றே தீருவோம். கால தாமதம் ஏற்பட்டாலும் இடஒதுக்கீடு இனி வரக்கூடியது என்றது காலகாலத்திற்கும் நினைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, அரசியல் ஆதாயத்திற்கோ தேவையற்ற சந்திப்புகளுக்கோ தேவையற்ற வதந்திகளுக்கோ விமர்சனத்திற்கோ பாட்டாளிகள் உடன்படாதீர்கள், பாட்டாளிகள் உணர்ச்சி வசப்படாதீர்கள், பாட்டாளிகள் யாருடைய அழுக்கற்ற அழுக்குடைய பெரும்பான்மை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த அடிவர்களுடைய பேச்சை கேட்காமல் ஐயாவர்களின் தலைமையில் ஒன்று திரண்டு வென்று காட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கல்விப்பாடு செய்து நன்றி, வணக்கம்.